டால்மியா சிமெண்ட்ஸ் வாங்குங்க, எக்ஸைட்டிங் ஆன பிரைசஸ் வின் பண்ணுங்க. வீடு வரும் பின்னே, சந்தோஷம் வரும் முன்னே. நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், என்ன கெஞ்ச வைக்காத. சீக்கிரம் 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 சீக்கிரம். டேய் 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 டேய், இது பாரு, வாங்க வேண்டியதெல்லாம் நீ வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ. இப்போ ரோட பார்த்து கார ஓட்டு. யோசே, நம்ம லைன்ல அம்மா இப்படி கிராஸ். இங்க லைவ் ரிலே நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அத லைவ் ரிலேவா சார்? நானும் பக்கத்துல தான் இருக்கேன். ரோஜா, ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்கு, எல்லாரும் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்ல மாட்டியா நீ? டேய், நீ வந்து இப்படி எல்லாம் அவகிட்ட கேப்பேனா அவளுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நீங்க எல்லாம் பக்கத்துல இருக்கீங்கன்னு எனக்கு மட்டும் என்ன ஜோசியமா தெரியும்? அவ ஐ லவ் யூன்னு சொன்னதும் தனியா இருக்கா, நல்ல மூட்ல இருக்கா, ஒரு உமா கேக்கலாமேனு கேட்டேன். சார், இருக்கிற கொஞ்ச நஞ்ச மனத்தையே வாங்கிடாதீங்க சார், அமைதியா இருங்க சார். கட் பண்ணு. சும்மா இரு. வாயா போலாம். அனுக்கு போன போடு. சொல்லிய சோதா, என்ன விஷயம்? அனு அனு, ரோஜாக்கு எக்ஸிபிஷன்ல ஸ்டால் போடுறதுக்கு இடம் கிடைச்சிருச்சாங்க. இடம் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஊறுகாய் போடுறதுனே, இன்னொரு பக்கம் மாவு திரட்டுறதுனே, இதுல அர்ஜுன் ரோஜா வேற கொஞ்சம் குழாவிக்குதுங்க. எனக்கு அதை பார்த்தாலே பத்துக்கிட்டு எரியுது. அந்த அர்ஜுன் வீட்டுல இருக்கானா? அர்ஜுன் போன்ல ஸ்டால் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, ஊறுகாய் போட்டு முடிச்சுட்டு எப்படியும் மொட்டை மாடியில தான் அதை கொண்டு போய் காய போடுவாங்க. அதுல உங்களால எவ்வளவு மிளகாய் பொடி உப்ப கொட்ட முடியுமோ கொட்டி கலந்துருங்க. அந்த ஊறுகாய வாங்கி சாப்பிடுறவங்க காரி துப்பி இதெல்லாம் ஒரு ஊறுகாவான பிரச்சனை பண்ணுவாங்க. மீடியால எல்லாம் இது ஃபிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் அவளால எக்ஸிபிஷன்ல கடை போடவே முடியாது. இந்த விஷயம் பப்ளிசிட்டி ஆனா அதுக்கப்புறம் வேற எந்த பிசினஸும் அவளால பண்ணவே முடியாது. எல்லாம் சரியானோ, ஆனா ஊறுகாய வாங்குறவங்க அங்கேயே வச்சா சாப்பிடுவாங்க? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுதானே சாப்பிடுவாங்க? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி முதல்ல கேனத்தனமா கேள்வி கேட்காம சொன்னதை மட்டும் செய்றீங்களா? யசோ, நான் இப்ப கரெக்டா தானே கேட்டேன்? நான் ஏதோ கேனத்தனமா கேக்குறேன்னு அவ கடுப்படிக்கிற. அவளாவது கடுப்படிச்சா நான் உன்னை கடிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன பண்றேன் அம்மா? நானும் பூஜாவும் மொட்டை மாடியில இத போய் காய வைக்கிறோம். நீங்க படியேறி கஷ்டப்பட வேண்டாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்களும் சரி. அக்கா, அது முடிஞ்சிருச்சுல? ரோஜா, பாத்து மாடி படியேறு. சரியா? சரி, பாத்துக்கோங்க. போடுறீங்க ஊருக்கா? வாங்கிட்டு போறவன்லாம் உன்ன ஊருக்கா போட போறான்டி. குடுங்கா. போலாம். ஐயோ அக்கா, செம்ம வெயில். அம்மா, வா இப்படி வா. வாயா போலாம். போலாம் போலாம். சொந்த வீட்டையே என்ன ஆதரவு இல்லாதவளை ஆக்கிட்டு
இவ ஆதரவு இல்லாதவங்களுக்கு நிதி திரட்ட போறாளாம். விட்டுவண்ணா நானு. யோ, அதுல இருக்கிற மொத்த உப்பையும் இதுல கொட்டியா? நான் மிளகா பொடி மொத்தத்தையும் அதுல கலக்க. ஓகே. யசோ, என்ன சோ தொடக்கவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்க. யோ, அழுத்தி தரையா, வரும். யோ, என்னையா, என்னாலையும் திறக்க முடியல. கை வர ஓட்டிக்கிட்டு இருக்க, கை எடுக்க முடியல. யோ, எனக்கு கை ஓட்டிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, யோ, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ சதி பண்ணிருக்காங்கய்யா. விஷயம் தெரியாம கை வச்சோம். நம்ம கரெக்டா சொன்னீங்க. வயசுல மூத்தவங்க மேல கைய வைக்கிறது ரொம்ப பாவம். அதனால அத்தை, நீங்களா அம்மாவோ சேர்ந்து எங்க ரெண்டு பேரும் அடிங்க. ஒரு நிமிஷம் கா, அடிக்கதான் அடிங்க. இந்த கை மட்டும் எடுத்து விட்டு அடிங்க. உனக்கும் இருக்கு. அக்கா, நீங்க வயசுக்கு மூத்தவங்களுக்கு தான் சான்ஸ்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருப்பேன். ஏய் பூஜா, ரூம எரிச்சு நீ திருந்தலையாடி. ஏய், அவையடி திருந்தனோ? நியாயமா பார்த்தா நீ தாண்டி திருந்தனோ. பாவம், ஆதரவு இல்லாத குழந்தைங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமேனு பயத்த புள்ளத்தாச்சி ஊருக்கு போட்டு விக்கலான்னு பார்த்தா அதை கெடுக்க வந்துட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷியாடி. ஐயோ செண்பகம், இவங்க இவங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்கல, அந்த திமிர்ல தான் பேசுறாங்க. இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். இவங்க ரெண்டு பேரையும் இங்க இருந்து அப்படியே அலைக்க தூக்கி போட்டுறாங்க. ஒரு மாசம் 6 மாசம் வச்சு கூட அடிங்க, ஆனா கிழ மட்டும் தூக்கி போடுறதுங்க. ஒண்ணு, உங்களுக்கு மட்டும்தான் கிரிமினல் புத்தி இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? எங்களுக்கும் இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு தான் அதை நாங்க யூஸ் பண்ணுவோம். நாங்க ஊறுகாய பண்ணும் போது நீங்க வந்தது, எங்களை பார்த்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இது ஆசிரமத்துக்காக செய்யற ஒரு நல்ல விஷயம். அத கெடுக்க நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் இடையில வெளியில போனீங்கல்ல? எங்க போனீங்க? அனுகிட்ட ஐடியா கேட்டிங்களா? இல்ல இல்ல, அந்த கேப்ல தான் இப்படி ஒரு ஆப்ப ரெடி பண்ணோம். ஐடியா ரோஜா கா பிரைன். பாஸ் பண்ணது ஏன் பிரைன்? சூப்பர். இத்தனை நாளா உங்களோட கோபத்தையும் வெறியையும் ஏன் கிட்ட தான் காட்டிட்டு இருந்தீங்க? ஆவும், அந்த ஆசிரமத்துக்கு சேர வேண்டியத கெடுக்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இந்த கொலவெறி? இதையெல்லாம் பண்ணி வாழ்க்கையில என்ன சாதிக்க போறீங்க? இப்படி அடுத்தவங்களை அழுக்கறத விட்டுட்டு ஒருத்தவங்கள வாழ வைக்க நினைச்சு பாருங்க. அப்பதான் அதுல கிடைக்கிற சந்தோஷம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேஷோத எங்க போயிட்டா? அதுவும் போன் கூட எடுக்காம. பாலாஜித்த பாக்க ட்ரை பண்ணி பாப்போம். ரோஜா, இவங்க ரெண்டு பேரும் வாழ வைக்கிறதா? அது நடக்காத விஷயம். யாரையும் அழிக்காம இருந்தா பத்தாது. யாரு சித்தப்பா? வேலையை முடிச்சிட்டீங்களான்னு அனு போன் பண்றாலோ? இல்லையே, அனு எல்லாம் போன் பண்ணல. அது அன்னைக்கு அன்னைக்கே தலை முழுகிட்டான் அவள. அப்போ இதெல்லாம் அவ சொல்லி நீங்க செய்யல, நீங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கீங்க அப்படிதானே? கடவுளே, இத்தனை நாள் அனு சொல்லிதான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு பார்த்து பார்த்து மன்னிச்சு விட்டுட்டோம். ஆனா இதெல்லாம் நீங்களாவே யோசிச்சு பண்றீங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த தண்டனை பத்தாது ரோஜா, பத்தாது பத்தாது. அனு சொல்லிதாங்க நாங்க இதெல்லாம் பண்றோம். பாத்தீங்களா? இப்போ அந்த போன் எடுத்துட்டு வா.
என்னாச்சு? ரிங் போகுது, ஆனா நீ எடுக்கவே மாட்டேங்கிற. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? ஊறுகாயில உப்பு மிளகாய் எல்லாம் போட்டீங்களா இல்லையா? போட வந்தாங்க, ஆனா மாட்டிக்கிட்டாங்க. என்னானோ பேச்சே காணோ? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முழிக்கிறியா? நான் ஏண்டி முழிக்கணும்? தில்லா கெத்தாவே சொல்றேன்டி. ஆமா, நான் தான் ஊறுகாயில மிளகாவையும் உப்பையும் போட சொன்னேன். நீ என்னடி பண்ணுவ? நீ கெத்தா சொல்லுவ, ஆனா இங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யசோதாவும் பாலுவும் தான். உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் ஹோம் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அக்கா, இந்த அல்லக்கைங்களோட கை டப்பால ஒட்டிட்டு இருக்குல்ல, அத வீடியோ கால் பண்ணி அந்த அண்ணுக்கு காட்டுங்க. இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது, பாவம் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. என் பேரு கேட்டு போனோம், எக்ஸிபிஷன்ல எங்க ஸ்டால போட விடாம தடுக்கணும். இதென்ன உன் பிளான்? எப்பவும் போல இதுவும் வொர்க் அவுட் ஆகாது. ரோஜா, ரோஜா, அந்த வீடியோவை எப்படி திருப்பு திருப்பு திருப்பு. ஏண்டி, ஏதோ இல்லாத பட்டவங்களுக்கு நல்லது பண்ணும் நினைக்கிறா, அதை கெடுக்கணும்னு பாக்குறியா? நீ நல்ல அம்மாக்கு தானே பிறந்திருக்க, ஏன் இன்னும் மாறாம இருக்க? அவங்க அம்மா ரத்தம் ஓடி இருந்தா அவைய எப்படி இருக்கா? உடம்பு ஃபுல்லா ஓடுறது அவங்க அப்பா ரத்தம், அதான் எப்ப பழிவாங்களா எப்படி பழிவாங்களான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. பூஜா, நீ ஏதாவது பேசுறியா? மாங்காய் ஊறுகாய் வேணுமா இல்ல எலுமிச்சை பழம் ஊறுகாய் வேணுமா? என்ன, நீயும் மூஞ்சு மொகரையும் பாலுச்சித்தப்பாவுக்கும் இங்க நடந்தது வெறும் சாம்பிள் தான். உனக்கு இதை விட மோசமா இருக்கும். நான் எல்லா நேரமும் உன் அம்மா முகத்துக்காக உன்னை மன்னிச்சுட்டே இருப்பேன்னு நினைக்காத. ஆசிரம விஷயத்துல நீ விளையாடின விளைவுகள் விபரீதமா இருக்கும். ஜாக்கிரதை, என்கிட்ட அதுக்கு லிக்விட் இருக்கு, அத போட்டா கைய எடுத்து நான் அதை தரமாட்டேன். எந்த ஊறுகாய நீங்க ரெண்டு பேரும் கெடுக்கணும்னு கிளம்பி வந்தீங்களோ அதே ஊறுகாய பொழுது சாயற வரைக்கும் ரெண்டு பேரும் காவல் காக்கணும். அதுதான் நான் உங்க ரெண்டு பேருக்கும் குடுக்கற தண்டனை. அத்த, அம்மா, பூஜா, லெட்ஸ் கோ. ஆ, லெட்ஸ் கோ. அண்ணி, அண்ணி, நல்லா பாத்து பா. அக்கா, அக்கா, இந்த கை கா, கை கா பாரு அக்கா. அக்கா, நல்ல தண்டனை. அக்கா, 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 என்னயா காக்கா ஓட்டிட்டு இருக்க? இல்ல உன்னால தாயா? எல்லாம் என்னால, எப்ப பார்த்தோம் என்னங்க பேச்சு? ஆ, ஒண்ணு இல்ல அக்கா, காக்கா ஓட்டிட்டு இருக்கோம். ஹாய். ஆ, வாங்க சார். ஹாய் சார். ம், உட்காருங்க. யா, ஆக்சுவலி ஐ நீட் யுவர் ஹெல்ப். சந்திரகாந்தா மேடம் ஊர்ல இல்ல, அதான் உங்களை பார்க்க சொன்னாங்க. எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? சமீபத்தில் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்த நாலு பேர் மேல கார் ஏத்தி கொண்டுட்டாங்கன்னு நியூஸ் பெருசாச்சு இல்ல? ஆமா சார். அந்த கேஸ்ல டிரைவர் குற்றவாளியாக்கி தண்டனை கொடுத்து கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஆக்சிடென்ட்ட பண்ணது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விஸ்வநாதனோட சன் ஷாம். என்ன சார் சொல்றீங்க? என்னால இத நம்ப முடியலையே. என்ன பண்றது? உங்க டிபார்ட்மெண்ட்லயும் சரி, எங்க கவுன்சில்லையும் சரி, பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்க கருப்பாடுகள் சில பேர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் சார் இருக்கும். அது என்னமோ உண்மைதான் சார். எல்லாரும் நேர்மையா இருந்துட்டா உங்களுக்கும் எங்களுக்கும் வேலையே இல்லாம போயிடும். கரெக்டா சொன்னீங்க.
இப்ப எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அந்த கேஸ மறு விசாரணைக்கு நான் அப்ளை பண்ண போறேன். நல்ல விஷயம் தானே சார். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அந்த ஷாமோட போன்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் கால் போயிருக்குன்னு எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும். உங்க டிபார்ட்மெண்ட் மூலமா எனக்கு அது நீங்க வாங்கி தரணும். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார். நீங்க அவன் போன் நம்பர் சொல்லுங்க. யா நவீன். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துரும் சார். தேங்க்ஸ். சார் வந்துச்சு சார். கணபதி சார் சொல்லுங்க சார். நான் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பி இருக்கேன், அத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்க. ஓகே சார். சார் பிரிண்ட் அவுட் வர வரைக்கும் இதுலயே பாருங்களேன். யா என்னாச்சு, நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சா? ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். சரியா ஆக்சிடென்ட் நடந்த அந்த நேரத்துக்கு ஒரு இன்கமிங் கால் வந்திருக்கு. அவன்கிட்ட ஆக்சிடென்ட்டை பத்தி கண்டிப்பா பேசியிருப்பான். அவனை பிடிச்சா உண்மையை வெளியே கொண்டு வந்துடலாம் சார். நம்பர் இருக்குல்ல சார், அது போதும். அதை வச்சு ஆள் யாரு அட்ரஸ் எங்கன்னு விலாவாரியா கண்டுபிடிச்சலாம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் இதுல அந்த நம்பர் எடுத்து கொடுங்க சார். ஐ வில் ஷோ யூ. அதை வச்சு பிடிச்சிடலாம். ஜெயஸ், நாளைக்கு கோர்ட்ல வெக்கரம் போற உனக்கு பட்டாசு. நாளைக்கு சர வெடி. முடிஞ்சு போன கேஸ ரீஓபன் பண்ணி எனக்கு குடைச்சல் கொடுக்கறல்ல. இருடா, உன்னை நார் நார கிழிச்சு இங்கேயே தொங்க விடுறேன். விசாரணை தொடங்கலாம். யுவர் ஆனர், விசாரணை முடிந்து தண்டனையும் வழங்கப்பட்ட ஒரு வழக்கை அர்ஜுன் எப்பொழுதும் தன் புகழுக்காக முடிஞ்சு போன வழக்கை மறு விசாரணைக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதே அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது. குற்றவாளி துரை குடித்துவிட்டு கார் ஓட்டி நடைமேடையில் தூங்கிக் கொண்டிருந்த நால்வரின் மீது கார் ஏற்றி கொண்டிருக்கிறார். அதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். போலீசிலும் சரணடைந்து விட்டார், வாக்குமூலமும் கொடுத்து விட்டார். நீதிமன்றமும் துரையை குற்றவாளி என அறிவித்து தண்டனை கொடுத்து தீர்ப்பும் வழங்கிவிட்டது. இந்த வழக்கில் மறு விசாரணை செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை. ஆகவே இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன். குற்றங்களும் குற்றவாளிகளும் ஒடுக்கப்பட வேண்டும். அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சட்டமும் நீதிமன்றமும். இங்கு சிலர் சட்டத்தில் இருக்கும் ஓட்டைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அப்பாவிகளை பலிகட ஆகின்றனர். சட்டத்திற்கு தேவை சாட்சிதானே தவிர மனசாட்சி இல்லையே. அது அவங்களுக்கு வசதியா போயிடுச்சு. இந்த குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என்ற அடிப்படையிலேயே எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. சாட்சிகள் விசாரிக்கப்படவில்லை. கண்ணால் பார்த்த சாட்சியும் யாருமே இல்லை. குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு இதில் விசாரிக்க என்ன இருக்கிறது? ஒருஆனார் குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டாரா இல்லை மிரட்டி ஒத்துக்கொள்ள வைக்கப்பட்டாரா என்பதுதான் இங்கு கேள்வியே. உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஒருஆனார் குற்றவாளி துரை தொழிலதிபர் விஸ்வநாதன் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்திருக்கிறார். விபத்து நடந்த காருக்கு அவர்தான் டிரைவர். பணி நேரத்தில் குடித்துவிட்டு காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். சார் இல்ல சார், இவர் போய் சொல்றாரு எங்க அப்பா குடிக்கவே மாட்டாரு. அன்னைக்கு எங்க அப்பா வேலைக்கே போல. இவர் சொல்றத நம்பாதீங்க சார். ஜோதி நீ பேச. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்.
பாருமா, உன்னை விசாரணைக்கு கூப்பிடும் போது நீ இந்த கூண்டுல வந்து நியாயத்தை சொல்லலாம். இப்படி நீதிமன்றத்துல நின்னு கத்த கூடாது. உட்காருமா சார். ஜோதி உட்கார், உட்கார். அர்ஜுன் சார் எல்லாம் பார்த்து பாரு. யுவர் ஆனர், நீதிமன்றத்தின் மாண்பை மீறி கத்தினாலும் அந்த பெண் ஜோதி சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது. துரை அன்னைக்கு வேலைக்கும் போகல, காரை ஏத்தி நாலு பேரை கொல்லவும் இல்லை. அவர் ஒரு நிரபராதி. யுவர் ஆனர், மிஸ்டர் துரை, அர்ஜுன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, நான் எந்த தப்பும் செய்யல. நான் அன்னைக்கு வேலைக்கும் போகல, காரும் ஓட்டல. நீங்க கார் ஓட்டலனா குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு ஏன் போலீஸ்ல சரண்டர் ஆனீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.